வணக்கம் மாணவர்களே இக்காணொலி காட்சி மூலம் உங்கள் அனைவரை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வகுப்பு இலக்கணம் அணி என்றால் என்ன அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை அணி என்பர் நாம் சென்ற பாடப்பகுதிகளில் சில அணிகளை பற்றி படித்திருப்போம் எடுத்துக்காட்டாக ஓமையணி இல்பொருள் ஓமையணி உருவக அணி ஏகதேச உருவக அணி எடுத்துக்காட்டு ஓமையணி போன்ற அணிகளை பற்றி படித்திருப்போம் இந்த பாடப்பகுதியில் மேலும் சில அணிகளை பார்க்கலாம் பிரிது மொழிதல் அணி ஒரு ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் தான் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி எனப்படும் பின்வரும் பகுதியை கவனமாக கவனியுங்கள் மலையப்பன் சிறந்த உழைப்பாளி ஆனால் தனது உடல் நலத்தில் அக்கறை காட்ட மாட்டான் அதனால் அடிக்கடி நோய்வாய்ப்படுவான் ஒருமுறை நோயுற்றிருந்த அவனை பார்க்க வந்த அவரது உறவினர் ஒருவர் தம்பி சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இதை நன்றாக புரிந்து கொள் என்றார் மலையப்பன் எனக்கும் இப்பொழுதுதான் புரிகிறது இனி நான் என் உடல் நலத்தில் போதிய அக்கறை செலுத்துவேன் என்றான் இந்த பகுதியை படித்து பாருங்கள் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அதுபோல உடல் நலமாக இருந்தால்தான் உழைக்க முடியும் என்று சொல்ல வந்த உறவினர் உவமையை மட்டுமே கூறுகிறார் அவர் சொல்ல வந்த கருத்தை மலையப்பன் தானாக புரிந்து கொண்டான் இவ்வாறு ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி எனப்படும் மற்றும் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இந்த திருக்குறளின் பொருள் என்னவென்றால் நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது இங்கு ஓமை மட்டும் உணர்த்தப்படுகிறது அதன் மூலம் ஒவ்வொருவரும் தமக்குரிய இடத்தில் வெற்றி பெற முடியும் தமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெறுதல் இயலாது என்னும் கருத்தை நாம் தானாக உணர்ந்து கொள்கிறோம் எனவே இந்த குரட்பாவில் பிரிது மொழிதல் அணி இடம்பெற்றுள்ளது இவ்வாறு ஒரு ஓமையை மட்டுமே கூறி அதன் மூலம் தாம் கூத கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி ஆகும் அடுத்ததாக வேற்றுமை அணி இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை மட்டும் வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி எனப்படும் பின்வரும் பகுதியை கவனியுங்கள் தேனும் வெள்ளை சர்க்கரையும் இனிப்பு சுவை உடையவை இவற்றுள் தேன் உடலுக்கு நன்மை செய்யும் வெள்ளை சர்க்கரை உடலுக்கு தீங்கு செய்யும் இந்த பகுதியில் வெள்ளை சர்க்கரைக்கும் தேனுக்கும் இடையே ஒற்றுமை உண்டு நமக்கு நன்றாக தெரியும் இரண்டுமே இனிப்பு சுவை உடையது இரண்டும் இனிப்பு சுவை உடையது என்ற போதிலும் தேனானது உடலுக்கு நன்மை செய்யும் ஆனால் வெள்ளை சக்கரை தீங்கு செய்யும் என்பது இரண்டுக்கும் இடையே உள்ள வேற்றுமையாகும் இவ்வாறு இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி எனப்படும் மேலும் ஒரு திருக்குறள் மூலம் இந்த வேற்றுமை அணியை பார்க்கலாம் தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இந்த திருக்குறளில் முதலில் நெருப்பு கொடுஞ்சொல் ஆகிய இரண்டும் சுடும் தன்மை உடையவை என்று கூறப்படுகிறது நெருப்பு சுடும் கொடுஞ்சொல் என்றால் என்ன மற்றவர்கள் மனம் நோகும்படி பேசுவது தான் கொடுஞ்சொல் இந்த இரண்டுமே சுடும் தன்மை கொண்டது ஒரு மனிதனை வருத்தும் தன்மை கொண்டது பின்னர் நெருப்பினால் சுட்ட காயம் ஆறிவிடும் உள்ளத்தில் ஏற்பட்ட வடு ஆறாது என்று இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு குறி கூறப்படுகிறது அதாவது நெருப்பு கொடுஞ்சொல் இந்த இரண்டில் நெருப்பினால் சுட்ட புண் வந்து ஆறிவிடும் ஆனால் அந்த கொடுஞ்சொல்லால் வருத்தி அந்த மனதை நோகடித்த அந்த வடு மாறாது என்று இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு கூறப்படுகிறது எனவே இது வேற்றுமை அணி ஆகும் இரட்டுற மொழிதல் அணி ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் என்னும் அணியாகும் பின்வரும் பகுதியை கவனமாக கவனியுங்கள் காலில் காயத்திற்கு கட்டு போட்டிருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான் எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்று நடத்துனர் கேட்டார் அதே நேரம் அருகில் இருந்தவர் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார் அவன் செங்கல்பட்டு என்று கூறினான் அவன் கூறியது இருவரின் வினாக்களுக்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது அவன் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று நடத்துனர் புரிந்து கொண்டார் அவன் காலில் செங்கல்பட்டதால் காயம் ஏற்பட்டது என மற்றவர் புரிந்து கொண்டார் இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் என்னும் அணியாகும் இதனை ஸ்லேடை என்றும் கூறுவர் வினாக்களில் பொரு பொதுவாக இது கேட்கப்படும் முக்கியமான வினாவாகும் இரட்டுர மொழிதல் அணியின் மற்றொரு பெயர் ஸ்லேடை மேலும் ஒரு எடுத்துக்காட்டை ஒரு செய்யுள் வழியாக பார்க்கலாம் ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடுங்குலை தனக்கு நாணாது சேடியே தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு இந்த பாடலின் பொருள் தேங்காய் நாய் ஆகிய இரண்டுக்கும் பொருந்துவதாக அமைந்துள்ளது இங்கு கூறப்படும் அனைத்து செய்திகளும் தேங்காய்க்கும் பொருந்தும் நாய்க்கும் பொருந்தும் அதாவது தேங்காயில் ஓடு இருக்கும் தேங்காயின் உட்பகுதி வெண்மை நிறத்தில் இருக்கும் தேங்காய் கோணல் இல்லாமல் குலையாக தொங்கும் அதே போல இதே பாடல் நாய்க்கும் பொருந்தும் விதத்தில் இங்கு அமைந்துள்ளது நாய் சில சமயம் ஓடி கொண்டிருக்கும் சில சமயம் ஓரிடத்தில் படுத்திருக்கும் அதன் வாயின் உட்பகுதி வெண்மையாக இருக்கும் குறைப்பதற்கு அது வெட்கப்படாது இவ்வாறு இந்த பாடல் பகுதியானது நாய்க்கும் தேங்காய்க்கும் பொருந்துவதாக அமைந்துள்ளது இப்பாடல் இரண்டு பொருள் தரும்படி ப பாடப்பட்டுள்ளதால் இது மொழிதல் அணி ஆகும்